நம்ம கனவு கண்டுட்டு இருக்கும்போது, அந்த கனவு கண்டுட்டு இருக்கும்போது அந்த கனவு வந்து அவ்வளோ சத்தியமா அதுதான் உண்மை அப்படின்னு தெரியுது. அதுலேருந்து வீழ்ச்ச உடனே இப்போ இந்த நிலையில தான் அது வந்து ஐயோ அது நிஜ உண்மை இல்லை அது கனவுன்னு தெரியுது. அதே போல இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப சத்தியமா ரொம்ப சத்தியமா அப்படியே இருக்கு, இதில் சந்தேகப்பட முடியாத அளவுக்கு சத்தியமாயிருக்கு. இதுலேருந்து அந்த நீங்க சொல்ற அந்த நிலைக்கு உங்களை போல இருக்கிறவங்களுக்கு இது வந்து கனவா தெரியுது. இப்போ அந்த நிலைக்கு போன பிறகு இது வந்து கனவா தெரியுது. அப்போ அந்த நிலையில இருக்கிறது அது சத்தியமா இருக்கு. இப்போ கனவு நிலையில இருக்கிறவங்களுக்கு அது உண்மை, இது இருக்கிறவங்களுக்கு இது உண்மை, அது இருக்கிறவங்களுக்கு அது உண்மை, அந்த லெவல்ல மட்டும்தான் அது அது உண்மை இல்லை, உண்மையாவே அதுதான் உண்மை அப்படிங்கிறதுக்கு இதுல ரெட்டைகள்லாம் இருக்கு, அதுல ரெட்டைகள் இல்லைங்கிறது தான் காரணமா? இல்லை இது துன்பம் இன்பம் எதுவும் இன்பம் துன்பம் எதுவுமே இல்லாம அது வெறும் ஆனந்த நிலைங்கிறதால அது உண்மையா? எதனால வந்து இப்போ மூணும் இப்போ அந்த இதெல்லாம் ரெட்டை ரெட்டைகளையோ இல்லை இன்பம் துன்பங்கிறதோ அந்த இருபடி இதெல்லாம் இல்லாம சாதாரணமா ஒரு ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா கனவுல இருக்கும்போது கனவு உண்மை, இந்த நிலையில இருக்கும்போது இது உண்மை, அந்த நிலையில இருக்கும்போது அது உண்மை அப்படின்னு பார்த்தா அது அது நிலைமையில இருக்கிறது அது அது உண்மை அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வருது. இப்போ வந்து கனவுக்கும் நனவுக்கும் வந்து அகந்தை தான் காரணம். கனவுக்கு என்ன காரணம்? இங்கே பட்ட அனுபவங்கள், அனுபவித்தவர்கள், அனுபவித்தவர்களாக இருக்கிற நான்கள், அந்த நான்கள் வந்து இங்கே வெளிப்படுத்த முடியாமல் அங்கே முழிச்சுக்குது, கனவுல முழிச்சுக்குது. அதாவது இந்த நனவு நிலையில வெளிப்படுத்த முடியாத அனுபவங்கள், அதாவது ஒன்று நினைப்போம் ஆனால் சொல்லக்கூட முடியாது, ஒன்று செய்யணும்னு நினைப்போம் செய்யக்கூட முடியாது, இப்படி வந்து பல குறைகளோடு இந்த நனவு நிலை போயிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே வந்து நனவில் வந்து நம்ம உடம்பை வந்து சத்தியமாக நினைக்கிற பாவம் நான் வச்சிட்ருக்கு, கரெக்டாக அந்த நான் பாவமே தான் மற்றவங்களை பற்றியும் உலகத்தை பற்றியும் எடை போட்டு நிறைய நிறைய எடை போட்ட அனுபவித்தவர்களுடைய கன்க்ளூஷன்ஸ் தான் வந்து நான் பாவங்கள். இதை தவிர விழிப்பு நிலைன்றது தனியாக ஒன்றும் கிடையாது. நான் பாவங்கள் இரட்டை உணர்ச்சிகளாக எழுந்துக்கிறதுங்க தொடர்ந்து தொடர்ந்து. ஐயோ இது வந்து சொல்லணும் ஆனால் இவர்கிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு பயம் இருக்கு வச்சுங்க. சொல்ல முடியாதுன்றது விழிப்பு நிலையில எடுக்கப்பட்ட ஒரு மதிப்பீடு, கரெக்டா? நான் பாவத்தினால ஃபர்ஸ்ட் அன்னியமா பார்க்கிற தன்மையே விழிப்பு நிலையில வந்து நான்னால தான் உற்பத்தி பண்ணப்படுறது. எனக்கு அது வேணும் இல்லை இல்லை ஐயோ அது வந்துட்டா தொந்தரவு அப்படின்ற ரெண்டு பாவங்களுமே வந்து நான் அடிப்படையாக கொண்டு தான் அது வருது. ஏன் வருதுன்னா இங்கே வந்து இந்த நான் பாவங்கள் ஓயாம வந்து காலம் கடந்து இருந்துகிட்டே இருக்கு, விசாரிக்கப்பட்டதே இல்லை. விசாரணையில தாங்க அனைத்தும் வந்து ஒரு முடிவு வருது. விசாரித்தல், விசாரித்தல்னா இங்க என்ன? ஓயாது பார்த்தல், விழிப்பு நிலையை ஓயாமல் பார்த்து கொண்டிருத்தல். ஸோ இங்க வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னும் போது அது தெரிவிக்க கேட்கக்கூட முடியாத அளவுக்கு சமூக நிலையும் குடும்ப நிலையும் அந்த நான் அவதிப்பட்டதுன்னா என்ன ஆகுது? அது அடக்கி வைக்கப்படுகிறது. சரி இங்கே கேட்டால் நம்மளை வந்து கொண்டு போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஆகிடும். உடனே அது உள்ளே வாங்குது இல்லைங்களா? உள்ளே வாங்குறதும் எங்கே போகும்? எல்லாம் உள்ளு வெளியற்ற ஒரு ரெக்கார்டிங் நடக்கிறது பேர் தான் வந்து இங்கே பிரபஞ்ச வாழ்க்கை, தோற்றம் கொண்ட வாழ்க்கை. அதனால தான் வந்து உள்ளே இல்லை உள்ளே கடந்துருங்க அப்படின்றாங்க. சரி உள்ளே கடந்தால் என்ன இருக்குன்றது தான் வந்து வெட்ட வெளியான அனுபவம் என்னன்னா ஆழ்ந்த வரக்கும் அனுபவம், நேரடி டீச்சிங் வந்து ஆழ்ந்த உறக்கத்தை மீறின ஒரு டீச்சிங் இருக்க முடியாது. என்ன டீச்சிங் நடக்குதுங்க? என்னவா இருக்கும்? இல்லவே இல்லாம இருக்கும். நாம் அற்ற தூக்கத்தும் நாம் அற்று இருக்கிறோம், பன்மையா இருக்கிற பிரபஞ்சத்து, அதாவது நாமுக்குள்ள பிரபஞ்சத்தையும் சேர்த்து சொல்றாரு அவர். வெறும் மனிதர்களை மட்டும் சொல்லல, நாம்னா பன்மையான மனிதர்கள், மனித சமுதாயம் மாத்திரம் இல்லை பிரபஞ்சமுமே, அஞ்சு பூதங்கள்லேருந்து வானத்திலிருந்து எல்லா சகலமும் அற்ற
மற்ற தூக்கத்தும் உத்தீபர. அது எழுச்சியூறாத ஒரு உணர்வு இல்லையா? அந்த உணர்வு அறுதியிட்டு இங்க வந்து விழிப்பு நிலையில உணரப்பட வேண்டும். ஸோ அங்க குழப்பம் கிடையாது. இதுல மோட்ச நிலை, முக்தி நிலை, பந்தமற்ற நிலை, இரட்டைகளற்ற நிலை, முப்பிடிகளற்ற நிலை, பேரறிவு நிலை, பேரிருப்பு நிலை, பேருணர்வு நிலை, இதுல கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. அது அறுதி அறுதியிட்ட நிலை. இவைகளுக்கெல்லாம் இருப்பே அற்ற நிலை, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அது பேரிருப்புன்னா இது சிற்றிருப்புன்னு சொல்றதுக்கு கூட இதுக்கு இது கிடையாது. ஏன்னா அவைகள் உணரப்படாத இருப்புகள். பொறுமா, இப்போ உங்களுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி வந்த எண்ணம் உங்களுக்குள்ளதான் வந்தது, உங்க மனத்துல தான் தோன்றியது, ஆனால் உங்களுக்கே தெரியாது. என்ன யோசிச்சேன், ஆமா என்ன யோசிச்சேன், என்ன யோசிச்சேன்னு மற்றவங்களே கேட்க முடியும். ஸோ நமக்கே பிடிபடாத ஒரு பொய் வஸ்து. ஆனால் பொய் வஸ்து தான் இங்கே ஊடகம். இது பொய் வஸ்து. அப்பவே இது அனுபவிக்கிற நிலைகள் எல்லாம் என்ன நிலைகளா இருக்கும்? பொய் நிலைகள். ஆமா, கனவும் நான் பாவம் தானே. இங்க சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து இது வேணும், கேட்க முடியல, பேச முடியல, குடும்ப சமூக எல்லா சூழ்நிலைகளும். ஒரு காலத்துல இந்தியா அடிமைப்பட்டிருந்ததுங்க. நேரடியாக போய் அவங்க எலிசபெத் மகாராணியார்கிட்ட போய் கேட்க முடியாது, எங்களுக்கு ஏன் ஆள்றீங்க, நீங்கள் விடுதலை கொடுங்க அப்படின்னு கேட்டால் பதில் கிடையாது. சரிங்களா இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த தேசமே கனவுல தானே விடுதலை அடைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணணும். ஸோ அப்போ என்ன ஆகுது, அடக்கி வைக்கப்பட்ட எந்த ஒரு உணர்ச்சியும் நனவு நிலையில் அடக்கி வைக்கப்பட்டது எல்லாம் கனவாக வருது. கனவாகவும் வர முடியலன்னா அது வச்சுக்குது. அந்த கர்மங்களுக்கு தான் பேர் என்ன கர்மம்னா ஆகாமிய கர்மம், சஞ்சித கர்மம் பேர். சஞ்சிதம்னா மீதி எஞ்சி உள்ளது, ஆகாமியம்னா மொத்தம். புரியுதுங்களா? கம்ப்ளீட் காம வசப்பட்ட, ஆசை வசப்பட்ட சின்ன சின்ன ஆசைகள் ஒன்று. அப்படி பார்க்கறதுக்கு ஆசை, அப்படி பேசுறதுக்கு ஆசை, சாப்பிட்றதுக்கு ஆசை, தொடறதுக்கு ஆசை, அப்படின்னு பலவித ஆசைகளினுடைய எல்லா தொகுதி பகுதி எல்லாமுமே வந்து கர்மங்களாக வந்து ஆன்ம பொருளில் தான் ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் ஆன்ம பொருளுக்கு வந்து இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுறது இல்லை. அவைகள் எழுச்சி உருவதனால் அதன் பெயர் மனம்னு பேர். அது வந்து என்ன ஆகுது, ஒரு செகண்ட் வந்து மீன் கூட்டங்கள் தண்ணியில் கீழே ஒரு கும்பல் போகிறது, மேலே ஒரு கும்பல் மேல் பரப்புக்கு வருது, ஒன்று அந்த கரைக்கு போகிறது, ஒன்று இந்த கரைக்கு வருது, அப்படின்னு நீந்தி 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 அதை கழிக்கிறா போல மனம் வந்து என்ன நினச்சிட்டுருக்கு, இந்த உபாதியில் அதெல்லாம் வெளிப்படுத்த முடியலன்னா உள் உபாதி மன உபாதியிலேயே மன உடல்லையே என்ன பண்ணுறது, கனவை தோற்றுவிக்கிறது, தத்ரூபமாக தோற்றுவிக்கிறது. இதுக்கு இதுக்கு இது இது இதுவே பொய்னு நிரூபிக்கிறதே கனவு தான். என்னங்க கனவுனா முக்காவாசி பயமாவும் வேண்டாததும் அத துக்கமாவும் அதே மாதிரி தான் இருக்கிற மாதிரி. கனவுனா கனவுனாலே பயம், பயம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல விதவிதமா வரும். அதாவது ஆக்சுவலா வந்து இன்பம்னு இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. உண்மையில இன்பம்னு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா நம்ம அஞ்சு அறிவு வரைக்கும் பாக்குறோம். அது பிறவியிலேருந்து ஆரம்பிக்கிறது தூக்கம். கரெக்டா, வாயை படைச்சிட்டு ஆகாரத்துக்கோசரம் போராடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்புறம் மற்ற இனங்கள்லேருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கே சரியா இருக்கட்டும், கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா இடங்களை தாண்டி தாண்டி வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்து. ஸோ இங்கே வந்து பிரபஞ்சம் பூரா வந்து தோற்றம் எழுச்சி உற்றவைகளுக்கு அத்தனைக்கும் வந்து போராட்டம் இருக்கு. அதனுடைய யதார்த்த நிலைகள் வந்து போராட்டம் தான், கஷ்டம்தான், துக்கம்தான். ஸோ இப்போ வந்து இதை இந்த மாதிரி பிறவிகளில் சொண்டு சொண்டு வந்த ஒரு ஜீவன் மனித பிறவியை எடுக்கிறான். மனித பிறவியும் எடுத்து ஐந்து வித புலன் நாட்டங்களையும் அடிபட்டு பட்டு பட்டு பட்டு
கடைசியில் அவன் பண்படுறான், உள்ளுக்குள்ளே பண்படுறான். பண்படுதல்னாலே எங்கே நடக்கணுங்க? நேரடியாக மனத்துக்குள்ளே நடக்கணும், நேரடியாக புத்திக்குள்ளே நடக்கணும். நீங்கள் நேரடியாக மனத்துக்குள்ளே நடக்கும் பொழுதுதான் கனவுகள் நிறையா அற்றுப்போகும். பண்படுதல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓயா விசாரத்தில் நேரடியாக மனத்துக்குள்ளேயே ஓயாமல் வாசம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ என்னாகும்? அது வந்து உங்களை மீறி ஒரு ஒரு சொல் கூட உதியாது. கரெக்டா? ஒருத்தன் வந்து நல்ல காவலாளி, நல்லா காவல் காக்குறான்னா என்ன அர்த்தம்? கேட்டாண்ட பார்வை இருந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அத போல வந்து தன்கிட்ட பார்வையை வச்சுக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். தன்கிட்ட பார்வை வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அங்க எப்படி கற்பனை உதிக்கும்? நம்ம தடம் பிறண்டு போனதே எப்படின்னா ஏதோ அங்க வந்து அந்த கெப்பாசிட்டியா ஆன்ம பொருளே வந்து நம்ம தனிமைப்படும் பொழுது பயமா உருவாகுது. நீங்க இப்ப சொல்றீங்களே கனவுல முக்காவாசி பயம், துன்பம், இக்கட்டான நிலைமைகள் அங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்குன்றீங்கல்ல, அதே போல இங்கே வந்து அகந்த உருவார விதமே அப்படித்தான். அது வந்து எதையோ நினைச்சு பிரமிக்கும் பொழுது அது வந்து ஒரு பயமா ஏற்பட்டு பயத்தினால திங்கிங் கெப்பாசிட்டி உற்பத்தி ஆகுது. பொறுமா, மனம் வேற எங்கேயுமே கிடையாதுங்க. அலசி ஆறாயிரம் மனம் வேற இனத்துல எங்கேயுமே கிடையாது, அஞ்சறிவரி கிடையாது. ஸோ மனிதன் கிட்ட மாத்திரம் எப்படி வருது? ஜென்மங்கள்ல புரண்டு புரண்டு வருது. ஒரு மனித குழந்தை வந்து கிடுகிடு கிடு கிடுன்னு பாஷையை பிக்கப் பண்ணிக்குது, ஆனா அஞ்சறிவு வரைக்கும் வந்து பாஷையை தேவையில்லை. பாஷை இல்லாமலேயே அவைகளுக்கு பிக்சட் உணர்ச்சிகள், பிக்சட் பயங்கள், உடல் பயங்கள் தான், உயிர் பயங்கள் தான் அதுகளுக்கு. நம்மளுக்கும் அதுதான், ஆனா நம்மள உயிர் பயத்தை மறைக்கிற அளவுக்கு மனம் வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ண மயமா பிரிச்சுக்குது. மொத்த உயிர் பயத்தை குட்டி குட்டி பயங்களா பிரிச்சுக்குது. ஐயோ பால்காரம் வந்துட்டா நல்லா இருக்கும், அது ஒரு பயம். நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி பால்காரம் வந்துட்டாரு, இப்படி இப்படின்ட்டு சிறு சிறு சௌகரியம் அசௌகரியமாலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லாம் காரணம் வந்து உயிர் பயம். உயிர் பயத்தால ஏற்பட்ட பாஷை. இல்லையா? நீங்க ஒரு அஞ்சறிவு உயிரினத்தை பார்த்தீங்கன்னா அதுகிட்ட வந்து தொடர்ச்சி கிடையாது, கண்டினியூட்டி கிடையாது. கண்டினியூட்டியை கொடுக்கறது இங்க மனம், எண்ணங்கள். நானு 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 பேசி என்பது நான் மாத்திரம் மாறுறது இல்லை யாருக்கிட்டையும். உடம்பு மாறிக்கிட்டே இருக்கு. கரெக்டா? உடம்புக்கு வயசாகிட்டே இருக்கு. காத்தால வேலை போயிடுது, மத்தியான வேலை வந்துட்டு இருக்கு, திருப்பி சாயந்தரம் வேலை வரப்போகுது அப்படின்னு வெளியில மனத்துக்கு வெளியில இருக்கிறது எல்லாம் மாறுற மாதிரியும் நான் மாத்திரம் மாறாத மாதிரியும். உண்மையில நான் மாறாதது தான், ஆனா அது உண்மையான சொரூபம். ஆனா அந்த உண்மையான சொரூபத்தை என்ன பண்றது? ஃபேக் பண்ணிக்கிறது. எது? இந்த உடல் அளவா எழுந்துக்கிற இந்த திங்கிங் கெப்பாசிட்டியா இருக்கிற நான் பாவம். பொறுமா, உடல் அளவா எழுந்துக்கிறது. நீங்கனால எங்கெங்க சென்டர்? உடல் தானே. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் சென்டர் ஆனீங்கன்னாலே ஓவ்வொரு மூமெண்ட்டுக்கு பின்னாடியும் எண்ணெய் ஓட்டத்துக்கு பின்னாடியும் இருப்பது பயம். பாதுகாப்பை தேடுதல். யாரை காப்பாற்றுறதுக்கு? யாருக்கோசரம் யாரை காப்பாற்றுறதுக்கு பயம்? யார் பயப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடம்பாக இருக்கிறதே வந்து இன்பில்ட்டாக பயத்தோட சுரூபம். பகவானுடைய அந்த செய்யுள்ள பார்த்தீங்கன்னா சடவுடல் நான் என்னாது, அதுக்கு சுயறிவு கிடையாது. இது அஞ்சறிவு வரைக்கும், அஞ்சறிவு சேர்ந்தது தான் இதுவும். ஆனால் இங்கே ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கு என்னன்னா மனமும் புத்தியும் தனியாக வந்து கெப்பாசிட்டி மாதிரி இருக்கு. நான் காப்பாத்துறேன், நான் காப்பாத்துறேன்னு சொல்றது. நான் காப்பாத்துறேன்னு அது சொல்ற இடம் எந்த இடம்? மேக்சிமம் புத்தி லெவல் தான். காப்பாத்துறவர் ஏன் தூங்க போறார்? நம்மள வாழ்க்கை பூரா காப்பாத்துறேன்றவர் ஏன் 24 மணி நேரம் சைக்கிள்லயே ஆளை காணோம்? இல்லையா? அப்படி இல்லை நடக்கிறது. 24 மணி நேரம் சைக்கிள்லயே ஆளை காணுமே, பயந்து ஓடி போயிடுறாரு இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ஒரு வந்து ஜென்மாந்தரங்களா வந்துட்டு இருக்குது. அது விசாரிக்கப்படாத தன்மை.
இது வந்து நான் மாறுறதில்ல, உடம்பு மாறுறது, உலகத்தில் வேலை போயிட்டே இருக்கு, நாள் மாறிட்டு இருக்கு, எல்லாம் மாறிட்டு இருக்கு. நான் 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 மாத்திரம் மாறாத மாதிரி இவன் நினைச்சிட்டு இருக்கான். உண்மையான இவன் ஆராய்ஞ்சது கிடையாது. இப்போ இந்த இப்பேற்பட்ட இப்படி சிக்கிக்கொண்ட பயத்தின் அடிப்படையினால் எழுந்த பாஷையினால் நான் நான் அந்த உடல் அளவா ஒரு பர்மனன்ட் என்டிட்டி இருக்க மாதிரி போத்தி போத்தி செயல்கள்லையும் வேலைகள்லையும் நாட்கள்லையும் தேசத்திலையும் இந்த உடலுக்கு பாதுகாப்பு தேடுறது தானே நம்ம வாழ்க்கை. ஒவ்வொரு க்ஷணமும் என்ன பண்றோம் நம்ம இதனுடைய சௌகரியம், அப்புறம் இது வந்து துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு ஏதோ பண்ணிக்கிறது பேர் இன்பம், புரியுதா? இது அசௌகரியப்படாமல் இருக்கிறதுக்கு ஏதோ சௌகரியம் பண்ணிக்கிறது பேர் இன்பம். ஆக்சுவலாக எல்லா இன்பங்களும் வந்து உடம்புக்கோசரம் தானே நம்ம பண்ணுறோம், கரெக்டா? நம்ம அனுபவிக்கணும், ஒரு இடத்துல நம்மளை வச்சு அனுபவிக்கணும். அது என்னது அது, இது இதுக்கு அனுபவ இதுக்கு சுய உணர்வே இல்லாததுக்கு எப்படி அனுபவம் கிடைக்கும்? ஸோ அதை சஜஸ்ட் பண்ணுற நானும் பயத்தினால தான் இந்த மாதிரிலாம் நிறைய ப்ரொபோசல்ஸ் கொடுத்துட்டே இருக்கு. ஒரு பர்மனன்ட் திருடன் நான், ஆனால் அது அருவ சக்தி மனமாகவே இருக்கு. அதுக்கு நீங்கள் வந்து விழிப்பு நிலை பூரா நீங்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்கலன்னா அது என்ன பண்ணுது? நீ எனக்கு அங்கே இடம் கொடுக்காட்டி பரவாயில்ல, உன்னை பாரு ஃபுல் பயத்தையும் காமிச்சு உன்னை எப்படி விரட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பயமுறுத்திக்கிறதுக்கு தனியாக அவாந்தரமாக கனவு உற்பத்தி பண்ணுறது, புரியுதா? ஒரு ப்ரெஷரை நீங்கள் எங்கேயாவது ரொம்ப கண்டெயின் பண்ணிங்கன்னா வேறு எப்படியாவது வந்து ஆகணும் இல்லை. அது நம்ம இது ப்ரெஷர் குக்கர் வைக்கிறோம், நம்மளே என்ன பண்ணுவோம், அது சிம்மில் இருந்தால் கூட ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்மளே என்ன பண்ணுவோம், அந்த மேலே இருக்கிற இதை எடுத்துருவோம் இல்லையா? அந்த வால்வ் இந்த நகத்தி ஃபுல் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது இல்லை. அதே போல் நான் வந்து எங்கேயாவது நான் அவஸ்தைக்கு ஆட்படாமல் இருக்கிறதுக்கு தான் பாஷையை கண்டுபிடிச்சிட்டு பொருட்களோட தன்னை உறவுப்படுத்திக்கிறது, பொருட்களோட உறவுகளோட பணத்தோட நிலைமைகளோட தேசத்தோட காலத்தோட எல்லாத்தோடையும் வந்து நான் தான் நேரடி டீலர். இப்போ விழிப்பு நிலையில அவரை நாலு பேரை சேர்ந்து முடக்கிறாங்க, அவருடைய அவருடைய வியாபாரத்தை வெளியில பேச விடாம, அவருடைய ப்ரப்போசல்ஸை பேச விடாம முடக்கும் போது என்ன பண்ணுது, அங்கே அமுங்கி இருந்து அப்போ வந்து இன்னொரு வழியை இன்னொரு சேம்பர் ஓபன் பண்ணிக்கிறது, கனவுன்னு ஒரு சேம்பர் ஓபன் பண்ணிக்குது. உங்க உலகமும் வேண்டாம், நீங்களும் வேண்டாம், உங்களை அங்க அடிக்க முடியல, நான் இங்க அடிக்கிறேன்டா, கரெக்டா? அங்க அடிக்க முடியல, அங்க பெரிய தைரியசாலியா இங்க காமிக்கும் இல்லையா? எல்லாமே நான் உணர்ச்சிதான். நான் உணர்ச்சி ஃபண்டமெண்டலா ஆன்ம பொருளுடைய ஆன்ம பொருள் தான் சகலமும். ஆனால் இது ஆன்ம பொருளை விசாரித்து இந்த நான் வந்து உண்மையானதான்னு இதையும் விசாரித்து இதுக்கு பின்னாடி இருக்கிற பின்புலம் என்ன, ஆன்ம பொருள்னு ஏதான் இருக்கா, இருப்புன்னு ஏதான் இருக்கா, அறிவுன்னு ஏதான் இருக்கா, இதுக்கு எங்கேருந்து அறிவு வருது அப்படின்ட்டு இது வந்து தன் தான் இருந்த இடத்த மாத்திரம் விசாரிக்காமல் தொடரும் பொழுது என்ன ஆகுது, நனவு கனவு நனவு கனவு நனவு கனவு நனவு கனவாக வாழறதுக்கு எந்த உடலும் பரவாயில்ல. அதனால தான் இங்கே வந்து எல்லா உடல்கள்லையும் போகும், இந்த உடல் போச்சுன்னா வேற உடல், இன்னொரு உடல் போச்சுன்னா இன்னொரு உடல், இன்னொரு உடல், உடல் இல்லாமல் இருக்கவே இருக்காது அகந்த. அதை வந்து எப்போ வந்து விசாரிக்கிறான் அவன், எப்போவோ அந்த 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 அதே துன்பங்கள் வந்து அவனை புடம் போடுறது, அதே துன்பங்கள் வந்து அவனை வந்து ஏன்னா துன்பங்கள் மூலமாக தான், துன்பங்கள் தான் அருள், துன்பங்கள்ல தான் அந்த பொய் ஊடகங்கள் இருக்கு பார்த்தீங்களா, மனம் புத்தி அகந்த, இது மூணும் நிற்கக்கூடிய தருணங்கள் அது மூலமாக தான், கரெக்டா? பிரமிச்சு நிற்கிறது எப்போ, அந்த காலத்துலலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒற்றர்கள் அவங்க இவங்கெல்லாம் எதிரி ராஜாக்கு எல்லாத்தையும் இது பண்ணி கொடுத்து அவன் சமயம் பார்த்து இவன் தூங்கிட்டு இருப்பான், திடீர்னு பார்த்தா ஒரு 40 ஈட்டி அவன் கழுத்து கீழே இருக்கும், அப்படி நிற்பான்,
எல்லாம் 40 ஈட்டி சுத்தி இருந்ததுனா எப்படி இருக்கும்? அப்ப அவர் நகர முடியாது இல்ல. இங்க வந்து என்ன பண்றாரு, சின்ன சின்ன எண்ணங்கள்ல வந்து எதிர்பார்ப்பு வச்சிருந்தா கூட அந்த எண்ணங்களை பொட்டுன்னு நீர்க்குமிழ் மாதிரி உடைக்கிறாரு, ஏமாற்றமா உடைக்கிறாரு. ஏமாற்றமா உடைக்கும் போது என்பது மனம் நிற்குது, மனத்தையும் கடந்து புத்தி இன்னும் சாத்தியமா, இங்க எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் வேற இடத்துல பதுக்கி வச்சிருக்கேன், அங்க போய் நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அங்க கிளம்ப ஆரம்பிச்சதுன்னா, அங்க கிளம்பும் பொழுதே இன்னொரு பொட்டுன்னு ஒண்ணு போடுறாரு, புரியுதுங்களா? உள்ளுக்குள்ள இருக்கிற புத்திக்கும் போடுறாரு. புத்தின்றது ஒரு உடல், எண்ணம்ன்றது மனம்ன்றது ஒரு உடல், நாட்டம்ன்றது ஒரு உடல், கவனம்ன்றது ஒரு உடல். உடல்ல சிக்காம நீங்க ஓபனா இருக்க முடியுமா? அது வரைக்கும் நெட்டி 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 பிறவி இருக்கும் வருமா? நீங்க வந்து ஒரு கவனத்தை கூட வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு உடலா மாத்தக்கூடாது, அப்படி பார்க்கணும். எப்படி ஓபன்னஸ் இருக்கணும் அப்படின்னு புரியுது. வெளி உலக உதாரணம், ஒரு ஒரு ஒற்றர்கள் மூலமாக ஒரு ராஜாவை வந்து திடீர்னு ஒருத்த வந்து எதிரி அரசன் வந்து அட்டாக் பண்ணுறான். அந்த சேனாதிபதி கீழே 100 காவல் இவங்க வந்து 100 படைகளோடு வந்து அவன் ஈட்டியை வச்சு மடக்கிறான். இது வெளி உதாரணம். நம்மளை யார் அடக்கிறது? நானே இந்த மாதிரி 40 இல்லை 4000 ஈட்டி வச்சா கூட தப்பிச்சு 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 இந்த உடலை பழி வாங்கிறது, எண்ணங்களை பழி வாங்கிறது, பேசி பழி வாங்கிறது, சூளுரைச்சு பழி வாங்கிறது இல்லையா? இப்படி வந்து இது வந்து என்ன நினைக்கிறாங்க, ஆன்ம ஞானம்னா வந்து என்னமோ ஒரு சிம்பிள் சாதாரண அஃபேர் இல்லை. அது இது வந்து ஒரு பிரம்மாண்டத்தில் இது வந்து ஒரு முடிவுக்கு வருது. ஒரு 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 மனம், ஒரு மனம் வந்து அழகாக வந்து பண்பட்டு, ஐயோ நான் சுரூபமாச்சே, இந்த அவலமே கிடையாதே, நான் இந்த அல்லல் கிடையாதே அப்படின்ற ஒரு உணர்ற மகோன்னதமான பாவம் குருவை துணையாக வச்சுண்டு உள்ள விசாரிச்சுட்டே தைரியமாக போய், அதுதான் பகவான் சொல்வார், கோட்டையிலேருந்து எத்தனை எதிரி வந்தா என்ன, வர 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 வந்து வெட்டி சாய்ச்சிண்டே வா, பார்த்தா பெரிய சுரூபத்தில் போய் முட்டின்னு நிற்பேன். அதுக்கு ஆபத்தும் கிடையாது, அதுக்கு வந்து பயமும் கிடையாது, அதுவே சகலமும். இதெல்லாம் நிழல் யுத்தங்கள் இல்லையா? அந்த நிழல் யுத்தத்தில் இன்னொன்று பிரதானமா ஆன்ம ஞானத்துக்கு ஹெல்ப் பண்றது கனவு. இப்போ நீங்க பாருங்களேன், நீங்க வந்து கனவு காணும்போது என்ன, அந்த ஸ்தூல பௌதிக இடத்தோட சேர்த்து கனவு காணுவீங்க, கரெக்டா? ஏதோ கல்யாண சத்திரம் போறீங்கன்னா கல்யாண சத்திரத்தில் இருப்பீங்க, அங்க உங்களுக்கு வந்து புகழ்ச்சியா ஏத்தி ஏத்தி பேசினாங்கன்னா அது அதை கேட்டு மனம் குளிரும், பெருமை அடையும், கரெக்டா? உங்களை புகழ்ந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளை புகழ்ந்தாலும் சரி, அப்பா நம்ம பையனை பற்றி நல்லா பேசுகிறாவா அப்படின்னு ஏதோ கனவுல, கரெக்டா? கனவுலெல்லாம் கூட அபிமானங்கள்லாம் கரெக்டாக இருக்குல்ல, என்னன்னா வழி தெரியாம முடிப்பா. அதான் நீங்க வந்து பக்குவப்பட்டது, எங்க போறதுன்னு தெரியாது, ரோட்டும் தெரியாது, வழியும் தெரியாது, நடு ரோட்ல நடு ரோடு கூட சந்து எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு நிக்கிறது தான் கணம். அது அதுதான் மனம். இப்ப வந்து இது வந்து பக்குவத்தினோட உச்சத்துல இருக்கிறதுனால அந்த மாதிரி வருது. ஆக்சுவலா அந்த மாதிரி கனவுக்கான வைப்பதே ஆன்ம பொருள் தான், அது என்ன பண்றதும் ஆன்ம பொருள் தான். அதனால நம்ம வந்து இருக்கிற இடத்துலயே என்ன பண்ணணும், அந்த இடத்துல எந்த இடத்துல சிக்கி தவிக்கிறோமோ அது கனவு விட்டுருங்க. நனவு நிலையில எங்க வந்து நம்ம வந்து வழி தெரியாம இது தெரியாம அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறோமோ அந்த இடத்தையே நம்பணும். அந்த இடமும் குரு சந்நிதியும் வேற வேற இல்லவே இல்லை. ஏன்னா ஸ்தம்பித்து நிற்பவனை கண்டுதான் நம்மளுக்கு வந்து எல்லா பயங்களும் நடுக்கங்களும். சம்பித்து நிற்பவனுடைய உண்மை வந்து இல்லவே இல்லை, அதை நம்மளுக்கு ஒயாம உபதேசிச்சுட்டு இருக்கிறது வந்து ஆழ்ந்த உறக்கம். ஆழ்ந்த உறக்கம் என்ன பண்றது, சுத்தமா நீங்களே இல்லை, அப்புறம் எங்க பயம் வரும், நீங்க இல்லை, உயிர் பிரஜை இல்லை. ஸோ இந்த உயிர் பிரஜை இதோட ஒட்டிண்டு எழுந்துக்கிற நான் பாவம் எல்லாமுமே பொய்யர்கள். இந்த ஒரே நான் தான்
வெளி விவகாரத்தோட இது பண்ணும்போது அகங்காரமாகவும், அதே நான் வந்து இதெல்லாம் கழும் போது அதுதான் இதுவாகுமா? அது ஒரே நான் தான் இருக்கிறதே, ஒரே ஆனா இருக்கிறது ஒரே நான் தான், ஆனா அது மாறுறது இல்ல, மாறுறது இது. வெளி விவகாரம்னு உங்களுக்கு தனியா உங்க புத்தியில ஒரு நாட்டத்தை வைக்கிறதே மயக்கம்தான், மாயை தான், மாயை நான். இது எல்லாம் அந்த தோற்றத்தோட எழுந்துக்கிற உணர்ச்சிகள் எல்லாமே வந்து மாயை நான்கள். அதுல வந்து அதுலேயே கலைகள்லாம் இருக்கு, அந்த கலைகள் அகம்பாவம் இருக்கு, அந்த கலைகளில் புகழ்ச்சி இருக்கு, இகழ்ச்சி இருக்கு. என்னை ஒதுக்கிட்டாங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து, என்னை மதிக்கிறது கிடையாது, என்னை கூப்பிடுறது கிடையாது, எனக்கு இப்போ சான்ஸே கிடைக்குது அப்படி நொந்துக்கிறதும் அதே திறமைகள் தான், திறமைகள் கொண்ட நான்கள் தான். மெச்ச மெச்ச உலகம் கை தட்ட தட்ட புகழ் புகழ்மாலை ஏற்றுக்கிறதும் அந்த நான்கள் தான். மொத்த எல்லா நான்களும் தோன்றிய அனைத்து நான்களும் பொய்யர்கள். அதில் மங்களமான நான் அமங்கலமான நான் ரெண்டு நான்களே கிடையாது. நம்ம ஒட்டு மொத்தமாக நம்ம விசார பாதையில் நம்ம என்ன பார்க்குறோம்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு எங்கே இருப்பே இல்லையே, நீங்கள் எங்கே போனீர்கள் அந்த வர்க்கத்தில், அங்கே இருப்பவர் எவர், எனக்கு அவரை பற்றி தான் வேணும் அப்படின்னு அந்த பக்கம் பிடிச்சிக்கிறான். இதுக்கு வந்து குரு சந்நிதி வந்து அந்த பக்கமே இருந்துட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் படம் போட்டு கண்டுபிடிச்சு பொய்க்கூட்டத்தை அத்தனையும் ஒழிச்சதுனால அவர் வந்து ஞானஸ்வரூபமாக இருக்கார். அந்த ஞானஸ்வரூப சந்நிதியில் வந்து தெளிவோட தைரியத்தோட ஞானமயமாக இதை பார்க்கணும். இல்லாட்டி என்ன ஆயிடுறதுன்னா வந்து உங்களுக்கு வந்து புத்தியில் லயமாயிடுறது. புத்தியில் வந்து இது இப்படித்தான் இருக்கும்னு யாராவது சொல்லிட்டா அங்கே தடைப்பட்டுரும், ஃபர்தராக விசாரம் போகாது. சட உடல்ன்றாரு அப்படின்னா என்ன, இதுக்கு உயிர்ப்பு இல்லை, ஜடப்பொருளோட ஒன்று. நீ எவ்வளோ ஆகாசத்துக்கே எம்பி எம்பி குதிச்சாலும் சரி, 24 மணி நேரமும் இந்த பூமியில் இருக்கிற 4 கான்டினென்ட்லேயும் நீ ஹெலிகாப்டர்லேயும் ஏரோப்ளைன்லேயும் ராக்கெட்லேயும் சுற்றிட்டு வந்தாலும் சரி, இந்த நான் வந்து போய் நான் ஸ்பேஸுக்கே போயினாலும் நீ தூங்குற ரெஸ்ட் எடுத்துக்கிற, நான் பாவத்துக்கு தான் ரெஸ்ட் வேண்டியிருக்கு, கரெக்டா? நான்ன்றது கிளியராக உடல் அளவாக தான் தன்னை அடையாளம் வச்சுருக்கு. எப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டுருக்கேன்? முக்தி கூட யாருக்கு? அந்த உடம்பளவு நானுக்கு தானே, அந்த பெயருக்கு தானே. அப்படி ஒன்று இருக்கா? எல்லா எல்லைகளையும் தகர்த்தெறிவது தானே ஆழ்ந்த உறக்கம். அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம் அப்சல்யூட் ஆன்மஞான பதவி நிலை, அதில் குழப்பம் கிடையாது. இந்த ரெண்டு தான் வந்து இது, இது போகிற காலத்தில் இப்படி வரும் உங்களுக்கு, புரியுதா? அதாவது அந்த சைடை பற்றி ஒன்றும் அது அதுவும் வரணும். அது என்ன எதிர்பார்த்துட்டுருக்கோம்னா உங்ககிட்ட சொல்கிறேன், பர்டிகுலராக உங்ககிட்ட நீங்கள் சொல்கிறீங்களே முட்டு சந்தையில் நிற்கிறேன், எப்போ பார் கனவே வந்து முட்டு சந்தலே, அடுத்தது இந்த என்னடா இது, இந்த இந்த சைடும் டெட்டுண்டு, இந்த சைடும் டெட்டுண்டு, மேலேயும் டெட்டுண்டு, கீழேயும் டெட்டுன்ற மாதிரி ஒரு முட்டு சந்துன்னு சொல்கிறேன்ல, அதில் அதுதான் வெயிட் பண்ணிட்டுருக்கு. அங்கே ஏதோ வாசனைகள் இருக்கும், வாசனைகள் விலகித்தனை தலைவர் அங்கே இருப்பார் கர்ப்பகிரகத்தில், ஆனந்த சுரூபமாக இருக்கும், அப்படியே தூக்கமே இருக்கும், தூக்கம் மாதிரி இருக்கும். ஆனால் தூக்கம் வந்து இருட்டு குகைக்குள்ளே கிடக்கும், யார் கிடக்கும், என்ன கிடக்கும், பிரபஞ்சம் கிடக்கா, அங்கே ஞானம்மா கிடக்கும், அறிவாமை அறியாமையாக இருக்குங்க, அறியாமை தான் காரண உடலாக இருக்காங்க. போதே என்ன செய்யணும்ங்கறத அப்படி சொல்லிருப்பீங்க. நீங்கள் அப்படி இருக்க 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 அதை குரு சந்நிதி சித்திக்கிறது, புரியுதா? அந்த அதுக்கு முன்னாடி பெயர்பட்ட கோட்டை கதவுகளும் உடைக்கப்படும், பொறுமா. குரு எதிர்க்க நின்றாகணும்,
அப்புறம் ஆன்ம ஞானம்ன்றது தானா கனியணும், கனியணும், அது தனக்கு தானே முகூர்த்தம் வச்சுட்டு இருக்கோம். அதுக்குதான் அந்த பிரகலாதன் கதையில பார்த்தீங்கன்னா, அவரு நீ அவசரப்படுறதுனால நாரதா இதை பண்ணிட முடியாது, அவனுக்கு இவ்வளோ அவர் பிரகலாதனை நீ வந்து உடம்பா நினைச்சுட்டு இருக்க, அப்ப மகாவிஷ்ணுவுக்கு தானே தெரியும் நானே தான் அவன். நம்ம எல்லாம் அப்ப அந்த நிலைக்கு தான் போனோம், நீயே நான்னு நம்ம சொல்லக்கூடாது, நானே நீன்னு அது சொல்லணும். இது ஆன்ம பொருள் சொல்லணும், அதுதான் உண்மையான ஞான தெளிவு. அது வந்து நம்மளை விடாம இறுக்கி பிடிச்சு உட்கார வச்சுக்கணும் தன்னோட சித்த சுத்தினால அது நடக்கிறது. அது பண்ணிடும், எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டே இருக்கும். அது கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற வாசனைகள் அது இது எல்லாத்தையும் பூரணம் பண்ணி 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 அதையெல்லாம் நிறைவேற்றி காமிக்கும். ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பண்ணி காமிக்கும். பொறுமா சொல்லுவா, இல்லை ஏதோ ஒரு வாழ்க்கை வந்து உனக்கு வந்து இது மாங்கல்ய பலம் அவ்வளோவா இல்லைன்னா ஒரு வாழை மரத்துக்கு தாலிக்கிட்டு ஏதோ சம்திங்லாம் சொல்லுவாள்ல, டம்மியாக ஒரு கல்யாணம் பண்ணு, ஒரு மிருகத்தோட சும்மா கல்யாணம் பண்ணு, அடுத்தது ஒரு மனுஷியோட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாள்ல. அந்த மாதிரி அதுவே என்ன பண்ணோம், ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வாசனைகளுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணி அது அதுதான் சகலமும், அதுதான் சகலம், அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த சிரேஷ்டமான நிலையை கொடுக்கறதே அதனோட தன்மை தான். அதனால நம்ம அப்படியே கிடக்கலாம், அதில் அதில் தூச்சி கிடக்கலாம். பகவான் கிட்ட இருக்கும்போது கூட நான் கேட்டதே கிடையாது, நான் எப்படி கேட்டேனே தெரியல, நான் உங்கள்கிட்ட வந்தப்ப தான் நான் கேட்டேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், நான் இந்த இதுக்கு போகணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இவ்வளோ வருமா நான் அவரோட இதை படிக்கிறேன், ஏதோ பண்ணுறேன்னு தவிர அந்த மாதிரி கேட்கணும்னு கூட அவர்கிட்ட கேட்கணும்னு கூட தோணல, எனக்கு தோணதே இல்லை. நான் எப்படி இங்கே வந்து கேட்டேன்னு எனக்கே தெரியல. ஃபஸ்ட்டு வந்தப்போ உங்கள்கிட்ட நான் கேட்டேன், நான் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு. அதே மாதிரி நான் ஒரு பிளானிங் எல்லாமே கேட்கணும், அப்படிதான் கேட்கணும். அது பேர் தான் வந்து தூய பக்தி, அதுதான் வந்து தூய. யோசனை பண்ணிட்டு இருந்தேன், நம்மளுக்கு ஏன் பகவானை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நான் ஏன்னா நான் பகவானை வந்து நான் வந்து படமாவோ இல்லை அவர் எப்பயோ இருந்தார் இப்போ இல்லைன்னா அப்படி இல்லை, அப்படியே இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், அவர் இருக்காருன்னு. அப்படி இருந்தோம் அவர்கிட்ட வந்து எனக்கு நான் வந்து இதை ஒரு தைரியமா நான் கேட்டது கிடையாது, ஏன் பகவானை எனக்கு ஏன் நீ கொடுக்க கூடாதுன்னு அதை நான் கேட்கவே இல்லை. அவரை இது பண்ணிட்டு இருப்பா, அவர் சொல்றதா கேட்கணும், அவருக்கு விருப்பப்படி நடத்தணும், அவரு சொல்றதெல்லாம் கேட்டுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும், அவரோட இதுக்கோ அவர் சொல் பேச்சு மாறக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும். ஆனா நான் இந்த மாதிரி கேட்டதே இல்லை, நான் உங்கள்கிட்ட வந்த பிறகுதான் நான் வந்து உங்களை பார்த்த உடனே எனக்கு அப்படி கேட்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த இது அதிகமா இருந்துச்சு. அடிக்கடி வீட் அப்புறம் வீட்லேயும் என்ன தோணும் அப்படின்னா, இதுமாரி ஒன்றுமே முடியலையே, ஐயாட்ட சொல்லி ஒரே போடாட்டம்ல போட்டு சொல்லிட்டு போட சொல்றது ஒரு போட போட்டு போய் சேர்ந்துடும், நான் உங்களோட வந்து ஐக்கியமா இற உணர்வுல சேர்ந்துடுறோம் பேசணும் அப்படின்னு நிறைய தடவை தோணும். இது எப்படி இருக்குன்னா, உண்மைய சொல்றோம்னா உண்மையவே தகுதியே இல்லை. இப்ப அந்த அந்த அளவுக்கு சித்து சுத்தி ஏற்படும் ஒண்ணுமே முடியலையே. இத கூட எடை போடாதீங்க, ஏதோ ஒரு தூசுன்னு நினைக்கிறேன் வச்சுங்க, இந்த தூசை கூட எடை போடுற புத்தி இருக்கக்கூடாது, அது கூட நான் பாவம். எல்லாருமே அவனுடைய பொருளா இருக்கும்போது அதை மட்டன்னு கூட தட்டக்கூடாது இல்ல, கரெக்டா? ஒரு உபதேசத்துக்குத்தான் பகவான் என்ன சொல்றது, சட உடல் நான் என்னதுன்னு சொல்றது. 16 வயசுக்கு மொத்த கதையும் முடிச்சவர் எதுக்கு அதுக்கப்புறம் 54 வருஷம் இருக்கணும்?
அப்படின்னா இந்த ஜடவுடலா இருந்தாலும் எத்தனையோ சோல்கள் வந்து பார்க்க போகுது, எத்தனையோ சீழ்கள் வாக்கால கொடுக்கப்படணும், ஏங்கி ஏங்கி கேட்டு வாங்கிக்க போறா, இதெல்லாம் தெரியாமையே 54 வருஷம் வச்சுட்டு இருந்தது உடம்ப முடிச்சிருக்கலாம்ல. அந்த அனுபவத்தோட நிறைய பேருக்கு வந்து சக்தி திராணி இல்லாம போயிடும். உண்மையை உணர்ந்த பிறகு அதை விவரிச்சு சொல்றதுக்கு செய்யுளா கொடுக்கறதுக்கு கூட திராணி இருக்காது. நீங்க ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் துவைத்த பக்தியா இருந்ததுன்னா கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்ச நாள் வாழலாம். துவைத்த பக்தினா என்ன, எதற்கு அம்பாளோ பெருமாளோ இல்லாட்டி சிவனோ அப்படின்னு அந்த அடியாரா மாதிரி சிவன் புகழை பாடிண்டு அப்படி போயிட்டு இருந்தா கூட ஒரு துவைத்த பக்தியில வந்து அந்த உடம்பு பராமரிக்கப்பட்டு அந்த பர்பஸ்க்கோசரம் வைக்கப்படும். இப்போ நம்ம பெரிய புராணத்தில் இருக்கிற அத்தனை பாடல்களும் செயல்களும் எல்லாத்துலேயும் வர, நம்மளுடைய புராணங்களில் வர அத்தனையுமே இதுக்கு என்ன பர்பஸ் என்ன, நம்மளுக்கு நம்ம புத்திக்கு எந்த ஒரு தீர்மானிக்கிற முடிவெடுக்கிற இது வந்து லெவலேசம் கிடையாது. ஏன்னா புத்தி வந்து அகந்தையினுடைய சாயல், அகந்தையோட நிழல் வந்து புத்தியினுடைய இயக்கங்கள். நீங்க நாள் போறும் என்ன பண்ணணும், சித்த சுத்தின்றது என்ன ஆக்சுவலா, அப்படியே போட்டது போட்டபடி அடுத்த பேச்சு உள்ள நகராம இருக்கிறது தான் வந்து சித்த சுத்தி. சித்த சுத்தியினுடைய முழு பரிமாணம் அது. அப்ப வந்து பகவான் வந்து நகர முடியாது, இங்க அங்க நகர முடியாது, உங்க சித்தத்தையே அவருடைய இடமாக விடும். சித்தம் தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம், உள்ளம் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம். உள்ளம்னாலும் ஒண்ணுதான், சித்தம்னாலும் ஒண்ணுதான். உள்ளம் தெளிந்தா இருக்கு, ஜீவத்தன்மையை தனியா தெரியும் உங்களுக்கு, சிவமாவே தெரியும், பரம்பொருளாவே நீங்களே காணப்படுவீர்கள். அப்ப நீங்க பேச முடியாது, பேசி சொல்ல முடியாது, ஆனா ஒய்யாம அதுல கரைஞ்சின்னு இருப்பீ. அப்புறம் உயிரை கடந்துட்டேன்னு தெரியும், இது பொய் உயிர். பொய் உயிரை கடக்கிறது பேர் தான் முக்தி. இது வந்து ஒரு எப்படி வந்து சுவிட்ச் ஆன் பண்ணின உடனே எல்லா வீடியோஸும் வாட்ஸ்அப்பும் எல்லாம் ரெடியாக வெளில வருதோ அந்த மாதிரி விழிப்பு நிலைக்கு டக்குன்னு நீங்கள் நான் பாவம் வந்த உடனே எல்லாம் பழைய கதையெல்லாம் இங்கே ஆனுக்கு வருது. இங்கே வந்து ஆன் ஆறுது ஆஃப் ஆறுது இதெல்லாம் கடக்கிறது தான் பொய் உயிரை கடக்கிறது. நீங்கள் கிடக்கிறதுன்னு சொல்லும் போதெல்லாம் நான் என்ன நினச்சிட்டேன், கிடக்கிறதுன்னா அப்படி ஸ்டில்ல அப்படி அப்படி நிக்கிறது. ஆமா, கடக்கிறது கடக்கிறதுன்னு சொல்றேன், ஒண்ணு தாண்டி போறது, தாண்டி போறது, தாண்டி போறது. எதை தாண்டி போறது? அப்போ நீங்க மொபைலே திறக்க சுவிச் ஆன் பண்ணாம இருந்தேன்னு வச்சோம், காத்தால நைட்டு சுவிச் ஆஃப் பண்ணிடுவீங்க வழக்கமா, காத்தால சுவிச் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு தினம் தினம் 20-30 வாட்ஸ்அப் வீடியோஸ் ஆடியோ டெக்ஸ்ட் வேற என்னென்னமோ வருதுன்னு வச்சுங்க, மெசேஜஸ் வருதுன்னு வச்சுங்க. அப்ப எல்லாம் உள்ள தேங்கி கிடக்குல்ல. இப்போ அந்த தேங்கி கிடக்கிறது யாருக்கு? அந்த மொபைலினுடைய ஓனருக்கு, அவருக்கு அனுப்பப்பட்ட செய்திகள் வீடியோக்கள் ஆடியோக்கள் அதை நீங்கள் சுவிச் ஆன் பண்ணல. அதை போல இங்கே வந்து மொத்த மனம் புத்தி அகந்தை இது மூணுத்தையும் நல்லா பார்த்தவன் என்ன பண்ணுவான், அதை போய் திறந்து பார்ப்பானா, திறப்பானா? அது பேர் முக்தி. ஃபஸ்ட்டு நான் அது வந்து ஸ்தூல உதாரணமாக மொபைல் உதாரணமாக கொடுக்குறேன். ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் கரை கண்டவன், அவனுக்கு இனிமேல் புகழ வர ஒன்றும் வேண்டாம், சர்வ உலகமே அவனை பாராட்டியாச்சு, அப்புறம் அவ்வளோ ஐஸ்வர்யங்கள் பொட்டி கிடக்கு அவனுக்கு, அவனுக்கு என்ன புதுசாக அந்த மெசேஜை பார்த்து அடைய வேண்டியது என்ன இருக்க போகுது? அப்படி அவன் வந்து புகழுரையும் பொருள் பெருமையும் ஆரோக்கிய பெருமையும் உறவு பெருமையும் இது அத்தனையுமே அவன் அனுபவிச்சுட்டான் வச்சுருந்தோம். அவன் எப்படி மொபைலையே அடுத்து திறக்க வேண்டாமோ அந்த மாதிரி இந்த உள்ளம் வந்து தெளிந்தா இருக்கு. எது மூலமாக தெளியிறது? அங்கே வந்து ஈஸ்வர தரிசனம் கிடைச்சாச்சு உள்ள. இங்கே வந்து பொய்கள் நல்லா தெரியுது, இது எதுக்கு ஆன் பண்ணுவானே? ஸோ அகந்தையில் எந்த நாட்டமும் உதியாது, புத்தியில் ஓயாத தீர்மானங்கள் முடிவெடுப்புகள், என்ன நான் பாவியாக இருக்கேனேன்னு புலம்பல் கூட வராது. பகவான் என்ன புலம்பிது சொல்லுங்கள், ஏதான ஒரு புலம்பல் இருந்ததா எல்லாம் என்ன என்ன எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டு அப்சல்யூட்லி மெச்சூர்டு ஞானி பரம்பொருள் சுரூபமாக உடம்பில் வந்துட்டு நம்மளுக்கு அதில் எங்கேயாவது ஒரு குழப்பம் ஒரு எங்கேயாவது ஒரு கேள்வி கமா ஹைஃபனு எதானு இருக்கா பாருங்க, செய்யுள்ள எல்லாம் முடிஞ்ச கதை, முடிஞ்ச கதை அனுபவிச்சா தானே தெரியும். அந்த மாதிரி அனுபவிக்க வைப்பார். அனுபவிக்க வைப்பார்,
திருநாவுக்கரசர்லாம் கூட பாடியிருக்கார். எப்படி பாடியிருக்கார்? புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தை மறவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தே. பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு, நான் ஃபார்ம் எடுத்துருவேன். புழுவா கூட பிறக்கிறது சான்சஸ்லாம் இருக்குன்ற அளவுக்கு வையகம் இருக்கு, புழு இருக்கு, முழுமையான ஞானம் இல்லை. அடியார்கள் அவங்க போன விதம் வேற, ஆனால் ஞானம் வந்து எந்த ஒரு பிசுறும் கேப்பும் விடாத அழகாக முடிச்சு வைக்கிற ஒரு கடம். அது பகவான் பண்ணிப்பு. பகவான் இந்த மாதிரி செய்யுள்ள எங்கேயாவது எழுதியிருக்கா, அப்படி பண்ணிவிடு இப்படி பண்ணிவிடு, நான் ஒரு வேளை இங்கே வருவேன், ஒரு வேளை அங்கே வருவேன், எப்படிலாம் பாடுறது அது? பகவான் பாட்டு பார்த்தீங்கன்னா, பந்த வீடு அற்ற பரசுகம் ஒற்றவாறு. பந்தமும் கிடையாதான், முக்தியும் கிடையாதான், வீடும் கிடையாதான், வீடு பேரும் கிடையாதான். பந்த வீடு அற்ற பரசுகம் உற்றவாறு இந்த நிலை நிற்றலே உந்தி பெறன்னா, எல்லாத்தையும் கடந்து அதுல இருந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறவர் தானே அது அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் எழுத முடியும். இங்க எங்கேயாவது புழுவாய் பிறக்கணும் புண்ணியா என்னடி உன்னடி என் மனத்தை மறவாது இருக்க வரம் தர வேண்டும் வையகத்தே. தொழுவார்க்கு இறங்கி இருந்தருள் திருப்பாதிரி புலியூர் செம்படை மேல் வைத்த தீவண்ணனின் ஒரு பாட்டு, புல் பாட்டு ஏதோ மறந்து கொடுத்து ரெண்டு மூணு லைன். செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனின் படுவர் திருப்பாதிரி புலியூர் மாயவரம் இல்ல, திருப்பாதிரி புலியூர்னா மாயவரம் மயிலாடுதுறை கடலூரா, அதான் அதான் சிதம்பரம் அந்த சைடில் திருப்பாதிரி புலியூர்னு பேர் இருக்கு. அந்த மாதிரி இங்கே வந்து அங்கெல்லாம் அவள்தெல்லாம் கமாலெலாம் நிறைய இருக்குல்ல. அவளுடைய காலம்லாம் வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நாயன்மார்கள் நால்வர்கள் இருந்த காலம். வாகீசர்னு பேர் அவருக்கு, திருநாவுக்கரசருக்கு 80 வயசுக்கு மேலே இருந்தார் அவர். ஆனால் இது 16 வயசு குழந்தை என்னமா கொடுத்துருப்பாருங்க, பந்த வீடு அற்ற பரசுகம் ஒற்றவாறு. இப்பவே அது எங்கேயும் இல்லை. அந்த உபதேச உந்தியார் அந்த செய்யுள் பார்த்தீங்கன்னா 28வது செய்யுளோ 29வது செய்யுளோ, அதில் பந்த வீடு அற்ற அப்படின்னா என்ன அர்த்தம்? பந்த வீடுக்கு காரணம் நான் பாவம். நான் சித்த சுத்திக்கு நம்ம எங்கேயோ தேட போகிறது இல்லை. சித்த சுத்தி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமே இல்லை, செய்யாமல் இருத்தல், அப்படியே புத்தியை அசைவற்று நிறுத்துதல். நீ வந்து லௌகீகமும் பேசாத, ஆன்மீகமும் பேசாத, பந்தமும் கிடையாது, வீடும் கிடையாது, ரெண்டும் கிடையாது, அப்படியே இருந்து சுகம் அருவி அப்படின்னு ஒரு சுகம் இருக்கு, கிளியரா இருக்கு. பந்த வீடு அற்ற பரசுகம் உற்றவாறு, உற்றவாறு அப்படின்னா அப்படியே இருந்துட்டு அப்படியே இருக்கார் அவர். நான் ஒரு வார்த்தைகளுக்குள்ளேயும் ட்ராவல் பண்ணி பார்க்குறேன், நானும் பண்ணிகிட்டே இருக்கேன் அதை, நானும் பண்ணிகிட்டே இருக்கேன். அட்டாட்டா அப்படித்தானே இருக்குது, அப்படித்தானே இருக்குது. இது எவகாதக பையனாக இருந்திருக்கேன், இது எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு நுணுக்கம் 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 அப்பேற்பட்ட நுணுக்கம் பரம்பொருள் தன்மையை பற்றி. அதை பரசுகம் சொல்கிறது, அதாவது மேலான சுகம். இந்த சுகம் கிடையாதான் அது. இப்போ நீங்கள் ஏன் சித்த சுத்தியை கொண்டு வரையில? சுத்தம் இருக்கவர் நினைக்கிறது இல்ல, சுத்திகரிப்பவளா நீங்க இருக்கவர் நான்பாவம் இருக்குல்ல, எல்லாத்தையும் அப்படி அப்படியே போடுறது, அப்படி உள்ள வந்து அப்படி அப்படியே போட்டுட்டு நிக்கிறது, அம்பேல் நிக்கிறது நிற்கதியா, புரியுதா? நான் பண்ண மாட்டேன் போன்னு இன்னும் கேட்டா பண்றது புரியுதா? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். உற்றவாறு இந்த நிலை நிற்றலே, பரசுகம் ஒற்றவாறு இந்த நிலை நிற்றலே உந்தி பெற இறை பணி நிற்றலாம். இறைவன் இந்த பிரபஞ்சத்தை காக்கிற பணி எப்படி பண்றானோ அதே பணியாது. இப்படித்தான் இருக்கணுமா உண்மையா வாழும் விதமே. இப்போ இதுல நீங்க தோய ஆரம்பிச்சிட்டேன்னா உங்களுக்கு எங்க வந்து பிறவி எப்படி வரும்? யாருக்கு பிறவி? அவன் இல்லை நீங்க அங்க நிக்க வச்சுட்டு கிழிச்சு போட்டு பரம்பொருளாவே நிற்கிறேன், கரெக்டா? உங்களை கேள்விகள் வந்து நீங்க காரணம் இல்லை கேள்விகள் கேட்க வைக்கப்படுவது, புரியுதா? உங்களுக்கோசரம் அங்க 1,00,000 பேருக்கு போடும் போல் இருக்கு. உங்களுடைய மனதையும் உங்களுடைய
அந்த பாவங்களையும் அது யூஸ் பண்ணிக்கிறது. அப்படித்தானே பகவானையும் இருத்தி வச்சுது. 16 வயசுக்கு மெய்ஞானம் அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் 3 தடவை வந்து பிரணவ தேகமாக மறைஞ்சு போகக்கூடிய எல்லா விதமான சாத்தியக்கோர்களும் நடந்தன. அப்படியும் அதுலேயும் தடுத்தாட்கொள்ளப்பட்டு போகக்கூடாது, நீ இருக்கணும், உடம்பு பாரமாக ஆனாலும் பரவாயில்ல, உடம்பெல்லாம் சிதிலம் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா தாங்காது உடம்பு வந்து அந்த அந்த மெய்ஞானத்தினுடைய இதை தாங்கணும்னா அதை பக்குவப்படுத்தி இது பண்ணி கொடுக்கணும்னா தான் அந்த உடம்பு கூட விட்டு வைக்கப்படுகிறது. இல்லாட்டி அதே பரம்பரையில் எல்லாம் மீதி மகாஞானிகள் மூலமாக சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை? இங்கே வந்து முடிச்சு வைக்கிற ஆன்மீகத்தை அழகாக முடிச்சவர் அவர். அதாவது த சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் ஒரே விஞ்ஞானம். ஒரு சயின்ஸ்னால் பர்ஃபெக்டாக முடியணும் இல்லை. ஏன் வந்து ஏன் இந்த உலகம், ஏன் இந்த பிறவிகள், ஏன் இப்படி உயிரினங்களாகவும் ஜடங்களாகவும் இங்கே பிறவிகள் அப்படி இப்படின்னு கேட்குறவாளுக்கு, ஏன் இங்கே மனம், ஏன் இங்கே எண்ணங்கள், ஏன் இங்கே துன்பங்கள் அப்படின்னு கேட்குறவாளுக்கு இங்கே வந்து ஏன் ஏன்ற கேள்விக்கு பதில் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு பதில் இருக்கு, என்னன்னா எல்லாம் ஒன்றே. என்ன கேள்விகள் இல்லைன்றது அவங்க, இதெல்லாம் மனத்தோட கேள்விகள். மனத்துக்கு பதில் சொன்னாலும் மனத்துக்கு கேள்வியாக உற்பத்தி பண்ணி ஸ்தம்பிச்சு நிற்க வைக்க தான் தெரியுமே தவிர அந்த ஜீவனை. இதான் பதில் கொடுத்தா மனம் வந்து இப்போ நான் இப்போ உங்கள் மனத்துக்கு உபதேசம் பண்ணல, புரியுதா? இப்போ வந்து நம்ம எடுக்கிற சத்சங்கங்கள்லாம் வந்து யாருக்கும் உபதேசமே கிடையாது. நிலைமை வந்து இங்கே இருக்கிறது அறிவு பொருள். அது எல்லாமாவும் எல்லாராகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. மனசுக்கு எப்படி நம்பிக்கை? மனமே ஜட பொருளாச்சு. மனமேனா ஒன்று இல்லை உந்திப்பற. அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, உணர்ச்சிகள்னு ஒன்றும் கிடையாது, தனி பாவங்கள்னு அது அடியோட கிடையாது. ஆனால் பிரிஞ்சிருக்கோம், கிடையாது உண்மை நிலை கிடையாது, ஆனால் நாம் பிரிந்து இருக்கோம், நாம் இவைகளாக தான் இருக்கோம். இப்போ இப்போ என்ன தாக்குறது வந்து என்னோட உணர்ச்சி தான், அதனால் எழுந்த எண்ணங்கள் தான், அதனால் எழுந்த குழப்பங்களும் சந்தேகங்களும் பயங்களும் தான். பட் அது உண்மை இல்லையே. அப்படி ஒன்று இல்லைன்றது தான் உண்மை வேற. ஸோ இப்போ இந்த ஊடகத்தையே தொடக்கூடாது. அதை தான் வந்து நம்மளுடைய பகவானுடைய அற்புதமான ஞான கருவே அதுதான். பகவானுடைய கரு என்ன? இந்த இடத்த தொட்டுக்காத. அப்படியே தமிழ்நாட்டில் சொன்ன அதே உபதேசத்தை அப்படியே கடந்துரும். இந்த உள்ள மனம் புத்தி அகந்தையே கடந்துரும், புரியுதா? மனம் புத்தி அகந்தையே கடக்கிற இடம்ன்றது கூட என்ன? அப்படியே உள்ளுக்குள்ள எது எழுந்தாலும் அப்படியே நிற்றல். உங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசாட்சிக்கு பதில் சொல்லக்கூடாது. மனத்தில் எழுந்துட்டு இந்த சைடு போய் நிற்கிற எண்ணங்களுக்கு இந்த சைட்லேருந்து பதில் சொல்லக்கூடாது, இந்த சைடில் இருக்கிற எண்ணங்களுக்கு இந்த சைட்லேருந்து பதில் சொல்லக்கூடாது. அப்புறம் புத்தியில் இரட்டை உணர்ச்சிகள் இப்படியும் அப்படியும் வரும். இவங்களுக்கும் நான் சென்டர் கிடையாதுப்பா, என்ன போட்டு உழுக்காதீங்க. ஆமாம், முடிக்கக்கூடாது. எப்பேற்பட்டதையும் தொடக்கூடாது. ஏற்பட்டது ஐயோ இதுதான் உனக்கு கடைசி பாயிண்ட், நான் அதை சொல்லி கொடுத்துட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னு வந்தால் கூட பாராமுகமாக இருக்கணும். பொறுமை, இதை மட்டும் நான் சொல்லி கொடுத்தேன், நான் சொல்லி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கூட அது பணிஞ்சு வரும். திருப்பி அதுக்கு இடம் கொடுத்தேன்னா அப்படியே புத்திசல் போல வளரும். அதனால அங்கே வந்து எந்த ஒரு அந்நிய நாட்டமே இருக்கக்கூடாது. என்ன நான் ஒழிச்சிக்கிறேன்ப்பா, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? நான் உங்களை குத்தம் சொல்லலையும் சொல்லணும். பொறுமை, ஒரு எண்ணம் வந்து தானாக பேசும், விட்ட வீரியம் தான் பேச வைக்கிறது. ஒரு விபரீதமான இது கிடையவே கிடையாது. ஆனா இவைகள் எல்லாம் புற உலக வாழ்க்கைக்கு வேணும். அந்த இடத்துல வந்து நான் அப்படியே வேற சைடு கட்சியே நானே மாறிடுவேன். ஏன்னா இங்க எல்லாரும் வேலைக்கு போகணும், குடும்பத்துல அந்தந்த கதாபாத்திரங்களை காப்பாற்றணும், புரியுதா? அந்த சைடுக்கு இதெல்லாம் உண்மை. ஆனா இவையெல்லாம் உபயோகத்திற்கு. ஒரு எண்ணம் எதுக்கு? உபயோகத்திற்கு. அதை வச்சிருந்து வன்மம் வளர்த்துக்கிறதுக்கு இல்லை. என் கருத்தை சொல்றேன், இதை தான் நீ கேட்டாகணுன்றது கிடையாது. அதை அப்படியே சொல்லிட்டும் பற்று இல்லாம விட தெரியணும். நான் சொல்றேன்ப்பா, ஒன்னு இஷ்டம் எல்லாத்துலேயுமே நெகிழ்வு இருந்துட்டே இருக்கணும். புற உலக வாழ்க்கைக்கு எண்ணங்கள் வேணும், உணர்ச்சிகள் வேணும், அகந்தை வேணும்.
புரியுதா? புறவுலக வாழ்க்கைக்கு. ஆனால் எல்லாமே மூணும் அடிப்படையில் உயிரற்ற ஜடங்கள் அப்படின்னு தெரிஞ்சு உபயோகிப்பான் யாரு? உணர்ந்தவன். மீதி எல்லாரும் என்ன பண்ணுவா? இங்கே மாட்டின்டுருவா, இங்கே மாட்டின்ட்டு இதில் வீரியம் கொண்டு இதில் ஒரே உணர்ச்சி மயமாயி வாழ்க்கைக்கு அப்புறம் துவேஷத்தெல்லாம் வளர்த்துட்டு அனாவசியமாக போயிடும், எங்கேயோ ட்ராக்கே மாறி போயிடும். ஏன்னா இவை அத்தனையுமே கிடையாது ஆழ்ந்த வர்க்கத்தில். அதிஷ்டான உண்மையில் நிற்கணும். அதிஷ்டான உண்மை என்ன? அன்னப்பொருள் தான். ஸோ இங்கே உள்ள உணர்ச்சிக்கெல்லாம், உணர்ச்சிக்கோ எண்ணத்துக்கோ தனி நாட்டத்துக்கோ கவனத்துக்கோ அகந்த என்னுடைய ஏதான ஒரு தீர்மானங்களுக்கும் இங்கே இருப்பு கிடையாது. அதனால உள்ள வந்து ஒன்றுமே கிடையாது. ஆனால் வெளியில் நான் வந்து, இந்த நான் வந்து வந்திருக்கு. அது காலத்தில் போனோம், அது எப்படி போகிறதோ போட்டோம், ஆனால் எல்லாம் உபயோகித்திருக்கு. தானாக போய் இந்த வண்டி என்றைக்கோ கடைசியாக அந்த மூச்சை விட்டுட்டு போகும்போது உள்ள சுத்தமாக இருக்கும். ஏன்னா உள்ள இனம் கண்டு இருப்போம், இனம் கண்டு மெய்ப்பொருளாகவே மாறி இருப்போம். பரசுகம் முற்றவாறு அந்த நிலையிலேயே நிற்போம். இறைபணி இறைபணி நிற்றலாம் முந்திப்பற அப்படின்ற அப்பேற்பட்ட நிலையிலேயே தூஞ்சே கிடப்போம். இது எல்லாம் யூட்டிலிட்டேரியன், வெறும் உபயோகம். சூரிய சந்திரர்களே உபயோகம்னா நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு? புரியுதா? அதனாலதான் சடவுடல்னு சொல்லிவிடுறாரு. எல்லாத்தையும் சடவுடல், சகலமும் சடவுடல். அது உதிக்காத வஸ்து. உதிக்காத வஸ்துவை தவிர இல்லாத வஸ்து இல்லை, அதுதான் இருப்பு. உதிக்கின்றவைகள்லாம் சன நேர, யாருக்கு உதிப்பு? சன நேரமா உதிச்சவனுக்கு உதிப்பு. போருமா, இந்த குழந்தை யார் புதுசா வந்திருக்கேன்னு எதற்கு ஒரு குழந்தை நடந்து வந்து பார்க்க, அந்த குழந்தைய கேட்கிறோன்னா நம்ம வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வரும், என் ஃப்ரெண்டு அப்படின்னும். கரெக்டா? ஸோ இங்க இருக்கிறவர் தான் அங்க காமிச்சிட்டு வந்திருக்காரு. புரியுதா? ஸோ உதிக்கிறவன் தான் உதிப்புகளை தன்னிடத்துல இருந்து வெளிப்படுத்தின்னு இருக்கான். ஸோ உதிக்கிறவன், நம்ம கிட்ட உதிக்கிறவனையும் நம்ப கூடாது. உணர்ச்சியா உதிக்கிறவன், நாட்டமா உதிக்கிறவன், ஒரு போக்கா உதிக்கிறவன், ஒரு முடிவா உதிக்கிறவன், ஒரு பெருமையா நினைக்கிறவன் அப்படின்னு அந்த உதிப்புக்கள் அத்தனையும் வந்து புறவுலக விஷயங்கள். நம்ம வீட்டு குழந்தைய இன்னொரு குழந்தை வந்து தேடின்னு வருது, நம்மளுக்கு அந்த குழந்தைய இது வரைக்கும் பார்த்தது இல்லைன்ற மாதிரி எல்லாம் புதுசு புதுசா நம்மளுக்கே வரும். புரியுதா? ஆனா இவருடைய சகவாசம் தான் இது வருது உள்ளேந்து. புரியுதா? ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் வெளியே வெளியே நாட்டங்கள் இருந்துக்கிட்டோம், பட் இது நான் கிடையாது. அந்த தெளிவு, அது அதுதான் சித்த சுத்தி கொடுக்கும். அதாவது இப்போ வெளியிலேருந்து ஒரு குழந்தை வருது, நீங்கள் ஒரு காலனியில் இருக்க, இதே மாதிரி ஒரு காலனியில் இருக்க ஒரு சின்ன குழந்தை, ஒரு 4 வயசு குழந்தை வருது. உங்கள் பையன் பேர் மகேஷ்னு வச்சுங்க, உங்கள் பேரன் மகேஷ் மகேஷ்னு கொடு. ஆனால் குட்டி நீ அப்படின்னு இங்கே அவனோட பேசுகிறாரு. தெரியுமா அவனுக்கு அவனே அப்படின்னா இது உள்ளேந்து வருது, மகேஷ் வருது. நம்ம பேரன் வருது வச்சுங்க, ஆமாம் ஆமாம் என் ஃப்ரெண்டு அவன் அப்படின்னு அப்படின்னு சொல்லித்தான். இவனுக்கு அவன் ஃப்ரெண்ட் ஆனதுனால தான் அவன் வந்திருக்கான். அதை போல் நம்மக்கிட்ட உதிப்புகள் வருது, உணர்ச்சிகள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வெளி உலக விவகாரங்கள், இது கொண்ட வெளி உலக விவகாரங்கள். இது உள்ள நேத்திக்கு அப்படி நினைச்சதுனால காத்தால எழுந்த உடனே அந்த நினப்பு வருது. இன்னைக்கு வந்து அந்த ஐயரை போய் பார்த்து அதை பண்ணிடலாம் அப்படின்னு வருது. இது வந்து புற உலக விஷயம். புற உலக விஷயம் வந்து உபயோகத்திற்கே தவிர இது வந்து கதி கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. அதாவது ஒரு உணர்ச்சியா இருக்கட்டும், ஒரு தனி கவனமா இருக்கட்டும், எண்ண ஓட்டங்களா இருக்கட்டும், எது வந்தாலும் வந்து புற உலக விஷயங்கள். இவைகள் வந்து அது மூலமா தான் அது நடக்கணும். அந்த கர்மங்கள், எஞ்சியுள்ள கர்மங்கள் கூட, இப்போ பகவானுக்கு 16 வயசுக்கு முடிஞ்சு போச்சு, ஆனாலும் 54 வருஷம் உட்காந்துட்டு இருக்கு. ஏன் உட்காந்துட்டு இருக்கு? அது வாக்குலேருந்து திருவாக்குலேருந்து வரணும், செயல்கள் வரணும். அதுக்கு வேண்டியவாள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கா, அவள்லாம் வந்து கேட்க போறா, இவருக்கு தெரியாதையா கொடுக்க போற. இப்போ இது சொல்லிகிட்டே இருக்கு, ஞானோபதயம் சொல்லிட்டு இருக்க, இது இல்லாமையா வரும். ஸோ அங்கே தேவை இருக்கிற ஜீவன்கள் இருக்கும், அங்கே பார்த்துட்டு இருக்கிற ஜீவன்கள் இருக்கும், கழிக்க போகிற ஜீவன்கள் இருக்கும், விடுதலை அடைய போகிற ஜீவன்கள் இருக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் தானே விடையே அங்கேருந்து வந்துட்டு இருக்கு. அதுதானே நம்ம வீட்டு பையன் 4 நாளாக ஸ்நேகம் பிடிச்சிருக்கான், இதே காலநிலை இன்னொரு குழந்தைய அப்படின்னு நம்மளுக்கே தெரியாமல் நடந்திருக்குல்ல. அதை போல வந்து பூர்வ வாசனைகள், அந்த பூர்வ வாசனைகள்லாம் வெளியுலக நாட்டத்துக்கு, அதுவும் வந்து சத்துக்களுக்கு ஞானிக்களுக்குலாம் எப்படின்னா இன்னும் பன்மடங்கு உலகத்தை விழிப்படைய வைக்கும். புரியுதா?
அவர்கள் பண்ற வெளி உலக நடவடிக்கைகள் கூட என்ன பண்ணும்னா இன்னும் பத்து மடங்கு பண்ணும். ஒரு பகவான் வந்து அப்படியே குகைக்குள்ளேயே உட்கார்ந்து அந்த திருவண்ணாமலை விட்டு நகராம, அந்த ஸ்கந்தாசிரமத்தை விட்டு நகராம அப்படி இருக்கிற அந்த இது வெறுக்கையே வந்து உலகத்தையே தெரிவிக்கிற சக்தி வந்து அந்த நான் யார் மூலமாக வெளி உலகத்துக்கு போச்சு, செயல்கள் மூலமாக போச்சோ. இப்போ மீடியா மூலமாக நம்ம கொடுக்குறதுனுடைய பர்பஸ் என்ன? பலவிதமாக இது ஆன்மஞானம் நல்ல தெளிவடையட்டும், உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேரை பற்றி உலகம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு தான் இந்த பிராரப்த கர்மா. இந்த பிராரப்த கர்மாவுக்கு வந்து அறிஞ்சவர்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து கொடுக்கப்படுறது இதுக்குண்டான சக்தியிலேருந்து, அதாவது உண்மைக்கு பயங்கர சக்தி இருக்குல்ல, இந்த சத்சங்கத்துக்கெல்லாம் ஒரு பயங்கர சக்தி இருக்கு இல்லையா, அந்த சக்தி தன்னைத்தானே கொண்டுக்கும், அது தூக்கின் போக வைக்கும். நல்ல காதுகள் மூலமாக பெரிய ஹிருதயங்களை போய் சென்றடைஞ்சு அவங்க மூலமாக அதை நிவர்த்தி நிற்க வச்சுக்கும் தன்னைத்தானே. அதெல்லாம் தெரியும் அவளுக்கு, உணர்ந்த வாளுக்கு தெரியும். உணர்ந்த வாழ்க்கை எப்படின்னா, சாதாரண மனுஷாளுக்கு கூட இது வந்து வெளியுலக வாழ்க்கைக்கு தான் இந்த மூன்று ஊடகங்களும், உள்ள வாழ்க்கைக்கு வந்து மூன்று ஊடகங்கள் இல்லவே இல்லை. அதை கடக்கணும், கடந்து நிற்கணும். கடந்து அங்கே நிற்பா, இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுவா. இங்கே பெர்ஃபார்மருக்கு வந்து எந்த புகழையும் வந்து ஏற்றுக்க மாட்டான். இந்த பெர்ஃபார்மருக்கு எந்த விதமான ஒரு இரட்டைகளில் போய் மாட்டிக்க மாட்டான் பண்ணுறதுன்னு. ஏன்னா இவள் கர்த்தாவை உள்ள கொன்னவா, என்ன கர்மம் பண்ணாலும் இவளுக்கு கர்த்தா ஏறமாட்டான். பொறுமா. இப்போ ஞானி வந்து அனந்த கோடி கர்மம் பண்ணலாம், ஆனால் விஷய வாசனை கொண்டவன் கர்மம் பண்ணால் அவன் விநாசம் விநாசம் ஆயிடுவான். புரியுதா? அவர் வந்து கிளியரா இருப்பாரு, இங்க ரூட்டே இல்லையே, இங்க ஆளே இல்லையே அப்படின்னு இருப்பாரு, அது உள் விஷயத்துக்கு. ஆனா இங்க வந்து அஞ்ஞானி வந்து ஞானி மாதிரி நடிச்சான்னா அப்படியே விஷய வாசனை வந்து விஷம் போல பிடிச்சுருவோம், அவனை பிடிச்சுன்னு தாக்கிடும். ஏன்னா கர்த்தா சென்டர்ல இருக்கான்ல. இழப்பு பெருசாயிடும், லாபம் பெருசா தெரியும், லாபத்தினால அகந்த வளரும், இழப்புனால அகந்த நொடிக்கும். இப்படிலாம் மாறி மாறி தாங்க முடியாது, பொய்யாட்டம் தாங்க முடியாது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், அப்படி ஆயிடும். அதனால இங்க மிமிக் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப அதுவே ஞானக்களம். நம்ம இருக்க வேண்டியது வந்து அப்படியே உள்ள வந்து சதா போட்டுட்டு கிடக்கணும். எப்போ வந்து நம்மளுக்கு வெளியில் ஒரு குரல் வருதோ அந்த குரலுக்கு பதில் சொல்லிட்டு திருப்பி வரணும், போனோம் வரணும், போனோம் வரணும். எது இது? இதெல்லாம் வந்து மனம், மனம் புத்தி, இதெல்லாம் பொய்யாட்டம். தெரிஞ்சே போயிட்டு வரணும், என்ன பண்ணி ஆகணும், சொல்லி ஆகணும், 2500 செய்யுள் கொடுத்தாகணும், விளக்கங்கள் கொடுத்தாகணும், என்ன ஆகணும். இல்லாட்டி பொய்கள் வந்து தாண்டவமாட ஆரம்பிச்சிடும். புரியுதா? பொய்யே மெய்யா தாண்டவமாடும். பொறுமா, உலகத்துல உடனே பொய் சொல்லுன்னு இருக்குல்ல. டீப் சைலன்ஸ், அதாவது மௌனமா இருக்க, சுத்தமா மௌனமா இருக்குது, மௌனமா இருக்குதுன்னு ஒரு காலத்துல தியானம்னு சொன்னாலே உடனே டீப் சைலன்ஸ், மௌனம் மௌனம். அதே மாதிரி எதுவுமே இல்லாம அப்படியே ரொம்ப அப்படியே மௌனம் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் பேசாம அமைதியா இரு அப்படிங்கிறது, அந்த அமைதிங்கிறது அது வந்து லயத்துலதான் நீ கொண்டு போய்விடும். அதாவது வந்து ஞான தெளிவு இல்லாமல் கிடைக்கிற அமைதி எல்லாம் பொய் அமைதி. அது வந்து டெம்பரரியா குழந்தை தூங்கிட்டு இருக்கு, அந்த அந்த பொம்மக்காரன் வண்டி சத்தம் போட்டுன்னு போட்டுதான் எங்கேருந்து முடிச்சுட்டானே தெரியாது, டவாலும் முடிச்சுட்டுருவான். அவன் வந்துட்டான், எனக்கு அது வாங்கி கொடுன்னு கிளம்புற மாதிரி புத்தி அப்படியே ஃபுல் வேகத்தோட வரும். அதனாலதான் இங்க நீங்க வந்து எல்லாமே டெம்பரரிங்க. நீங்க வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மை பொருளை தரிசிக்காட்டி அதனுடைய மகோன்னதம் உணரப்படாட்டி எல்லாமே பொய்யில போய் முடியும். ஆன்மீகமே பொய்யா போய் அசிங்கமா போயிடும், நில தடுமாறிடும். ஏன்னா அகந்தை தான் இருக்கு, அகந்தையும் ஆன்ம பொருளே. ஆனா அது வந்து ஆன்ம பொருளை உணராமல் போற வழியிலேயே திசை திரும்பினது. அதையும் பண்றது ஆன்ம பொருள் தான். பொருமா, நீ எந்த அளவுக்கு ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சவன் புத்திசாலின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, ஆட்டுக்கு ஏத்த அளவுக்கு வாழ்ங்களா, மாட்டுக்கு ஏத்த அளவுக்கு வாழ். அது மாதிரி வாழை அளந்து வாழை முதற்கொண்டு அளந்து வச்ச அந்த பரம்பொருளுக்கு இங்க வந்து நீ மனத்துல வந்து ஆன்மீகம் பண்ணியிருந்தேன்னா அந்த அளவுக்கு திருப்பி விட்டுரும். ஒரே உனக்கு புகழ்ச்சி வந்த உடனே உடனே இதுவாயிடும், பணம் வந்த உடனே உனக்கு ஆ நாடி போடுவேன்,
அப்புறம் புத்தி கேத்த அளவுக்கு இது பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் கடக்கிறதுன்னு ஒன்று இருக்கேன், உணர்றதுன்னு ஒன்று இருக்கே, அதுக்கே நீ வரலன்னா. ஸோ அந்தந்த அளவுக்கு என்ன பண்ணும், என்னமோ அமைதி மாதிரி இருக்கும், கேட்குற வாழ்க்கும் அது இனிமையாக இருக்கும். அமைதி என்னமோ இவர் கையில் 5 கிலோ அமைதி வாங்கிட்டு வந்தேன்னு கொடுத்தா மாரி கொடுப்பார் இவர், புரியுதா? போனேன், 5 லட்சம் ரூபா கட்டினேன், 6 மாசமாக கோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன், 5 கிலோ அமைதி கிடைச்சிது எனக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ மெத்தட்ஸில் கொடுப்பார். அப்படியே மூச்சு அப்படி ஒரு மாதிரி இழுத்து அப்படி விட்டு அப்படி பண்ணி அதை பண்ணி இந்த ஆசனாவை போட்டு தினந்தனும் இவ்வளோ நேரம் பண்ணிங்கன்னா என்ன, நீங்கள் அப்புறம் அப்படி அதை நகர்ந்தீங்கன்னா உடஞ்சி விடுவேடா, புரியுதா? ஸோ அந்த மாதிரி ஏதோ மனத்தில் புத்தியிலெல்லாம் அவர் அப்படி அடைஞ்சிருக்கார், புரியுதா? ஸோ அவர் உண்மையை உணரவே இல்லை, உண்மையை பார்த்ததே கிடையாது. உண்மை இது விழிப்பு நிலையே கடந்தது, பிரம்மாண்டத்தையே கடந்ததுன்றது இப்பேற்பட்ட உண்மை. அதை பார்க்கறதுக்கு முன்னாடியே பண்ணுறவா இப்படி தான் அமைதியை வெளியிலேருந்து கற்றுக் கொடுக்குறவா மாதிரி கற்றுக் கொடுப்பா. அமைதி வெளியில் கிடைக்கும் ஒரு பொருள் அன்று, நீ உன் உள்ளே கடந்தால் நீயே சுரூபம், அமைதி சுரூபம், சாந்த சுரூபம், ஆனந்த சுரூபம். இதுக்கு எங்கேயோ பெரிய எக்ஸாம்பிள்ஸே கிடையாது. தூங்கின அடுத்த செகண்ட் அத்தனை லட்சணங்களும் பரம்பொருள் லட்சணங்களும் அங்கே நில துலங்குகின்றது, கரெக்டா? தூங்குற ஒவ்வொரு க்ஷணமும் நீங்கள் நினச்சி பாருங்களேன், நம்மை மறந்து, உயிரை மறந்து, பிரஜையை இழந்து அப்படியே கடக்கவும் வரீங்களா? அது எப்பேற்பட்ட சுகம், அது எப்பேற்பட்ட அமைதி, அது ஏதானும் வாங்கப்பட்ட அமைதியா, பெறப்பட்ட அமைதியா, மனத்தினால் அடையப்பட்ட அமைதியா, பயிற்சிகளால் அடைந்த அமைதியா? இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்காங்களே, இந்த பயிற்சிகளால் அடைந்த அமைதியா? இல்லவே இல்லையா. அது சுரூபம், நம்மளுடைய சுரூபமே அது, நம்மளுடைய பிறப்புரிமை அது. அதை ஞான தெளிவு பெற்ற தன்னை உணர்ந்தவர், அதுவாகவே இருக்கிறவர் வந்து உணர்த்த முடியும், உணர்த்த முடியும். அதனால தான் எல்லா அமைதியும் பொய் அமைதிகள், அதெல்லாம் வந்து சத்தத்துக்கு ஆப்போசிட், எண்ணங்களுக்கு ஆப்போசிட் மாதிரி எண்ணங்கள்லேயே கொடுக்குறா, திருப்பி அவைகளும் எண்ணங்கள், புரியுதுங்களா? உண்மை இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தினுடைய அந்த மௌனத்துக்கு ஒரு ஒரு சிறு துரும்பு கூட ஈடாகாது இவைகள். அதனால அங்கெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். அது நம்ம பண்ணுற சாதனங்கள்லாம் நம்ம எப்படி இருக்கணும், கிளியராக எண்ணங்கள், கிளியராக புத்தியினுடைய உணர்ச்சி மயங்கள், அதிலெல்லாம் வந்து பேசுபவனோட உணர்ச்சி உற்றவனோட அப்படியே இருந்து நீ இருப்பா, நீ இல்லாமல் இருக்கிற நிலை இருக்குப்பா அப்படின்னு அவனுடைய அகந்தையை மேலேறி அடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தீரம் வேணும், புரியுதா? அப்போ கிடைக்கிற அமைதி பாருங்க வேற இருக்கும், அது அமைதி, அது கடந்த அமைதி. அதை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது, இப்போ கூட டிஸ்டர்ப் பண்ணலை, ஆனால் நம்ம அங்கே வந்து நல்ல பதியன் போட்டு அடகாத்து அதை கல்டிவேட் பண்ணி அம்மயமாகி அதுக்கப்புறம் என்ன எண்ணங்கள் வரட்டுமே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. எல்லாம் வந்து கண்ணாடி கற்கள், இவைகள் வைரங்கள் அல்ல, இது வைரங்களே அல்ல, அது பேர் சிந்தாமணின்னு பேர், சிந்தையை கடந்து எடுக்கப்படுற வைரமணியாவது அது, அதுதான் நம்மளுடைய சுரூப நிலை, ஆழ்ந்த ஆனந்த நிலை, அமைதி நிலை, உண்மை நிலை. உண்மை உண்மையே ஒரு பொருளாக நம்ம இருந்துட்டு இருக்கோம், லேசுப்பட்டது இல்லை, வெறும் வார்த்தை அல்ல, லயம் அல்ல, புத்தியோட லயம் இல்லை, மனத்தோட லயம் இல்லை. ஒரு குழந்தைய உடம்பு காற்றுக்கு லயப்படுத்தி தூங்க வைக்கிறது கிடையாது, இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கிற ஆன்மீகம், அது கிடையவே கிடையாது. நம்ம டீப்பஸ்ட்டு இருக்கிறதே வந்து ஆழ்ந்த உறக்கம் தான் லெவலு ஆரம்பமே, அங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், அங்கேருந்து உள்ளே இன்னும் போகிறோம். புத்தரை சொல்லுவா ததாகதா அப்படின்னு வர, அப்படியே போனவரா, எப்படி உள்ள கடந்தும் போனவரா, ததாகதான், ததாகதா, அப்படியே அப்படியே அப்படியே. அப்படின்னா என்ன, எப்படியும் புத்தி மாறக்கூடாது, புரியுதா? அப்படி அது எப்படி இருக்கோ அப்படியே 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 அப்படியே, அதுதான் அற்புதம், அது ஆனந்தம். முடிச்சுக்கலாமா?